ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் டு அருணி தமிழ்டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போறோம்னா, முக்கிய நிகழ்வாக வன்னிய இன மக்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை நவம்பர் 1 அன்று ஒரு முக்கிய தீர்ப்பு அளித்தது. அதாவது 10.5% இடஒதுக்கீடு ரத்து என்று தீர்ப்பு அளித்து ஆணை பிறப்பித்தது. ஆம், இந்த நவம்பர் 1 வன்னிய இன மக்களின் வாழ்க்கையில் ஒரு கருப்பு தினமாகவே அனுசரிக்கப்படுகிறது. ஆம், காரணம், 41 ஆண்டு காலம் மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா, சமூக நீதி போராளி, இனமான காவலர், இந்த மக்களின் வாழ்க்கைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை அர்ப்பணித்து இளமையை தொலைத்து தன்னுடைய மருத்துவத்துறை விட்டுவிட்டு இந்த மக்களின் வாழ்க்கை தரம் அனைத்து துறைகளிலும் மேன்மையடைய சிறப்படைய அயராது பாடுபட்டார். அதன் விளைவாக 20% இடஒதுக்கீடு கிடைத்தது. பல லட்சக்கணக்கான வன்னிய இன மாணவர்கள் அதன் மூலம் பலன் பெறுவார்கள் என்று எதிர்பார்த்தால் அந்த பலன் முழுமையாக அவர்களுக்கு கிடைக்கவில்லை. காரணம், இந்த 20% ஒதுக்கீட்டில் 108 ஜாதிகளும் அதிலே உள்ளே வருகிறார்கள். அதனால் உண்மையாக போராட்டம் செய்து இந்த பலனை பெற்ற இன மக்களுக்கு அது கிடைக்கவில்லை. போராட்டம் செய்தவர்கள் வன்னிய இன மக்கள், போராட்டம் களம் கண்டவர்கள் வன்னிய இன மக்கள், போராட்டத்தில் சிறைக்கு சென்றவர்கள் வன்னிய இன மக்கள், போராட்டத்தில் 21 உயிர்களை பலி கொடுத்தவர்கள் வன்னிய இன மக்கள். ஆனால் எந்தவித போராட்டமும் எந்தவித சிறைக்கு செல்லாமலும் எந்தவித உயிர் தியாகம் செய்யாமலும் எந்தவிதமான முயற்சியும் செய்யாமலும் 108 ஜாதிகளும் சுலபமான முறையில் யாரோ செய்த போராட்டத்தின் விளைவாக 20% 108 ஜாதிகளும் பெற்று அனுபவித்து வருகிறார்கள். இதை கருத்தில் கொண்டு ஐயா அவர்கள் அதிமுக அரசிடம் முறையிட்டு எங்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்று பல கட்டத்தில் வலியுறுத்தினார். அதன் விளைவாக அதிமுக அரசு, அன்றைய கவர்னரும் சட்டம் இயற்றப்பட்டு சட்ட வடிவம் கொடுக்கப்பட்டு 10.5% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்தது. இதன் மூலம் பல லட்சக்கணக்கான வன்னிய இன மாணவர்கள் மாணவிகளும் கல்லூரிகளில் படித்துக் கொண்டு வருகிறார்கள். அடுத்து பல லட்சக்கணக்கான பேர் வேலை வாய்ப்பிலும் இந்த சலுகையை பெற்றார்கள். ஆனால் திடீரென்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த 10.5% இடஒதுக்கீடு ரத்து என்று ஆணை பிறப்பித்தது. இந்த உயர்நீதிமன்றத்தின் ஆணையை கேள்விப்பட்ட சமூக நீதி போராளி, இனமான காவலர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானார். காரணம், 41 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து பல கட்டங்களில் பல முறை சிறைக்கு சென்று இந்த இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தார் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள். ஆனால் இந்த இடஒதுக்கீடு ரத்து என்றவுடன் பல லட்சக்கணக்கான வன்னிய இன மாணவர்களின் வாழ்க்கை தரம் கேள்விக்குறியாக ஆகிவிடும். என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் அச்சம் கொள்வார்கள். ஆதலால் தயவு கொண்டு வன்னிய இன மக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம், வன்னிய இன மாணவர்கள் கலக்கம் அடைய வேண்டாம். காரணம், இந்த தீர்ப்பு, இடஒதுக்கீடு ரத்து என்ற தீர்ப்பு இதுவே இறுதியானது அல்ல. இந்த தீர்ப்பும் ஒரு நாள் கடந்து போகும். ஆதலால் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று அன்பான ஒரு வேண்டுகோளை வன்னிய இன மாணவர்களுக்கு ஐயா விடுத்தார். அடுத்து, இந்த திமுக அரசும் அந்த 10.5% இடஒதுக்கீட்டுக்கு திமுக அரசில் இருக்கும் உயர் அதிகாரிகளும் திமுகவின் தலைவர் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அந்த சட்டத்திற்கு சரியான முறையில் வடிவம் கொடுத்து வன்னிய இன மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளையும் கிடைக்க ஆவண செய்து கொடுத்தார்கள் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்பொழுது இந்த 10.5% ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதை இந்த திமுக அரசும் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களும் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று இந்த 10.5% உண்மையான நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமை சலுகை கிடைக்க பெரும் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதே
தமிழகத்தில் உள்ள பெருவாரியான வன்னிய இன மக்களின் வேண்டுகோளாக உள்ளது. அடுத்து அனைத்து கட்சியிலும் உள்ள வன்னிய இன சகோதரர்களும் குரல் கொடுக்க வேண்டும். காரணம், கட்சி வேறு, நம்முடைய இனம் வேறு, நம்முடைய இன மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் தயவு கூர்ந்து அனைத்து கட்சியிலும் உள்ள அன்பு நெஞ்சங்கள், அன்பு சகோதரர்கள் ஒன்று திரண்டு குரல் கொடுத்து டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களின் கரத்தை வலுப்படுத்தி மீண்டும் நமக்கு அந்த 10.5% உச்ச நீதிமன்றம் மூலமாக நமக்கு கிடைக்க அனைவரும் ஒன்று திரண்டு பாடுபட வேண்டும் என்பதே அனைவரின் கருத்தாக உள்ளது. அடுத்து வன்னிய இனம் மாணவ மாணவிகள் கிடைத்த அந்த சலுகையை, இடஒதுக்கீடு சலுகையை முழுமையாக பின்பற்றவில்லை. காரணம், கல்லூரிகளில் அனைத்து இடத்திலும் வேக்கன்சி நிறைய இருக்கிறது. காரணம், வன்னியின மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வம் காட்ட வேண்டும். படிப்பு, கல்வி ஒன்றுதான் நம்முடைய இனத்தையும் நம்முடைய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தும். கல்வியே உலகில் சிறந்தது. அதனால் கல்வி பயில ஒவ்வொரு வன்னியின மாணவ மாணவிகளும் முன்வர வேண்டும். கிடைக்கும் அந்த சலுகையை சிறப்பான முறையில் பின்பற்றி படித்து எதிர்காலத்தில் ஒவ்வொரு வன்னியின மாணவ மாணவிகளும் வழக்கறிஞர்களாகவோ, டாக்டர்களாகவோ, பொறியாளர்களாகவோ, அரசு அதிகாரியாகவோ, மாவட்ட ஆட்சியராகவோ, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராகவோ, நீதிபதிகளாகவோ வர வேண்டும். இன்னும் 10 ஆண்டுகளில் பல துறைகளிலும் வன்னியின மாணவ மாணவிகள் சிறந்து விளங்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சமுதாயம் ஐயா கண்ட கனவு மேன்மை அடையும். ஐயா 41 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர். ஐயா அவர்கள் செய்த போராட்டத்தின் விளைவாகத்தான் இன்று பல வன்னியின மக்கள் எழுச்சியோடும் சிறப்போடும் பல துறைகளில் பணியாற்றுகிறார்கள். குறிப்பாக அனைத்து துறைகளிலும் இன்று வன்னியின மக்கள் இருக்கிறார்கள், உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள். அமைச்சர்களாகவோ, வழக்கறிஞர்களாகவோ, நீதிபதிகளாகவோ இருக்கிறார்கள் என்றால் அனைத்திற்கும் மூல காரணம் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவரின் அயராத முயற்சியினாலும் இந்த அரசு கொடுத்த சலுகையினாலும் நமக்கு இவைகளெல்லாம் கிடைத்தது. அதை நினைவில் கொண்டு நம்முடைய வன்னியின மாணவ சகோதரர் அனைவரும் கிடைத்த சலுகையை முறையாக பின்பற்றி வாழ்க்கையில் முன்னேற்றமடைய முயற்சிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். கே. அருணகிரிநாதன், திருவண்ணாமலை பத்திரிகையாளர்.